வாக்கிங்ல நிறுத்தல இல்ல டெய்லி ஏர்லி மார்னிங் 1 ஹவர் ஒழுங்க மாத்திரை எல்லாம் போடுறீங்களா போடுறேன்டா சரி வேற விஷயம் எனக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா இதுக்காக தான் சுத்திட்டு இருந்தனோ என்னங்கடா இன்ஸ்டால்மெண்ட் ஸ்கீம்ல வரீங்க டைம் இல்ல மொத்தமா வாங்க நீங்க பொண்ணுங்க ரொம்ப கமர்ஷியல் ஆயிட்டாலுங்க இந்த மைனாக்காக நைனாவை டில்ல விட்டமே அஞ்சலி சூப்பரா இருக்கு என்ன வேணும் உங்கட கனெக்ஷன் வேணும் அதான் ஏர்டெல் கனெக்ஷன் அது ஏன் டியூட்டி இல்ல ஜனங்களை காப்பாத்துறது மட்டும் ஏன் டியூட்டியா நான் செய்யல உதவி செய்ய முடியலன்னா மனுஷனா பிறந்து என்ன பிரயோஜனங்கறேன் சரி ஒன்னு பண்ணு நேரா ஃப்ரண்ட் ஆபீஸ்க்கு போய் ஃபார்ம் ஃபில் பண்ணி ரெண்டு போட்டோஸ் ஐடி ப்ரூஃபும் கொடுத்துரு ஹே 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 அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நீதான் எனக்கு படி தரணும் இப்போ என்ன வேணும் அதிர்ஷ்டம் ஒரு தடவை தான் கதவை தட்டும் ஆனா அந்த கதவை திறக்கிற வரைக்கும் இந்த அர்ஜுன் தட்டிக்கிட்டே இருப்பான் புரியல நான் வந்தது போன் கனெக்ஷனுக்கு இல்ல நம்ம ரெண்டு பேர் கனெக்ஷன் கிட்டயும் லூஸ் பண்ணு நம்ம கனெக்ஷனா ஏ ஏ ஏ ஏடி தெரிஞ்சுகிட்ட தெரியாத நடிக்கிற மக்கி ஃபெலோ பனக் ஸ்மார்ட் செக்யூரிட்டி ஹலோ ஏன் உங்களை தொந்தரவு பண்ற யோ இது என்ன ஆபீஸா இல்ல உங்க வீடா ஏய் பண்டா டியூட்டி முடிச்சு வீட்டுக்கு போகும்போது அதுவும் தனியா போகும்போது அடையாளம் தெரியாத ஒருத்தன் பக்கு பக்குன்னு உன்னை கத்தியில குத்திட்டு அணு வச்சுக்க அப்ப என்ன பண்ணுவ ஏ உன்னாட்டேட்டுக்கு போன் பண்ணுவியா பி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பியா சி ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆவியா க்ளூ வேணுமா டி நான் இங்க வரவே இல்ல அது மிரட்டறியா நானா உங்கள மிரட்டற நீங்க தான செக்யூரிட்டியை கூப்பிட்டு அப்படி நான் என்ன கேட்டுட்டேன் சினிமா கூப்பிட்டனா லாட்ஜி கூப்பிட்டனா செலவுக்கு பணம் தான் கேட்டேனா ஏதோ தெரிந்த பொண்ணாச்சே ஒரு ஹலோ சொல்லிட்டு போலாமேன்னு வந்தா ரவுடிச பண்றீங்களா இதுவா ஒரு கஷ்டத்துக்கு தர மரியாதை இதுவே நான் தாலி கட்ட புருஷனா இருந்தா இப்படி நடந்துருப்பீங்களா என்னங்கடா யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க இது என்ன ஆபீஸா இல்ல இவர் மேல வாக்கறேன் படத்துல பட்டற போது உனக்கு என்னடா வேணும் ஜாதகம் ஜாதகமா எஸ் உனக்கு எனக்கு கெமிஸ்ட்ரி சரியா இருக்கான்னு பார்க்கணுமா அப்படியே உன் ஜாதகத்துல ஏதாவது தோஷம் இருக்கான்னு பார்க்கிறதுக்கு அப்பா அனுப்ப சொன்னாரு ஏய் ஒருக்கே பைட்ட புடிச்சிருக்க கெட் அப் கெட் அப் என்னங்க எகிறீங்க உங்களுக்கு செல்ஃப் சஸ்பெக்ட் உண்டு சஸ்பெக்ட் இல்ல ரெஸ்பெக்ட் ஆ அதேதான் அது இல்லன்னு சொல்ல வரியா உனக்கே இவ்வளவு இருந்தா எனக்கு எவ்வளவு இருக்கும் ஏதோ ஒரு கல்யாணம் பண்ணி உனக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கலாம்னு நினைச்சேன் உனக்கு அந்த யோகா இல்ல போல இருக்கு வாய் கிட்ட வந்த சாப்பாட்டையும் கால் வரைக்கும் வந்த புருஷனையும் தட்டி கழிச்சு அழிஞ்சிருவேன் ஜோக்கு நினைக்கிறியா ஐ எம் செம்ம சீரியஸ் ஆ எனக்கு தெரியும் உனக்கு என் மேல எங்கேயோ ஏதோ ஒண்ணு இருக்கு உடனே ஓகே சொன்னா சீப் ஆயிடும் நினைக்கிறேன் எனக்கு புரியுது கண்ணி அவளையும் போடுற அப்படியே கடிச்சு தின்னு போல இருக்கு மறுபடியும் பாக்கலாம் அப்புறம் வர மச்சான் நம்மக்குள்ள இத பிரைவேட் ப்ராப்பர்ட்டி நினைச்சிட்டு இருக்கான் இது பப்ளிக் ப்ராப்பர்ட்டி எல்லாம் இருக்கு அவன் பணம் மொத்தமா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு தான் செலவு பண்றான் போல இருக்கு பார்த்தா அப்படிதான் தோணுது ஈவினிங் பைக்குல நான் வந்துடுறேன்னு இவன் எங்க எங்க சரிடி ஏய் மச்சான் நீ ஷூட்டுக்கு ரெடி பண்ண இத வந்தா அப்படினா போயிடு நாளைக்கு வாடா மச்சான் ஏற்கனவே ரேஷ் டிரைவிங் ஏ பாத்துடி என் பைக் எங்க ஏது போட்டு தொலைச்சிராத ஹலோ ஏர்டெல் நீ எங்க இங்க அது நீ ஏன் கேக்குற நான் உன்னை கேக்கணும் அந்த வீட்ல எங்களுக்கு வேலை இருக்கு ஓஹோ இந்த பழக்கம் கூட இருக்கா பழக்கமா நான் டெய்லி பண்றதா எஸ் உடம்பல தெம்பு இருக்கிற வரைக்கும் செய்வோம் என்னச்சி கத்துக்கிட்ட நீ பண்ண மாட்டியா என்ன பேசுற சிரிப்பு பிஞ்சிரு எதுக்கு பியோங்கற அது என் டியூட்டி மாசா மாசம் கட்டிங்ஸ் போக 5300 ரூபாய் வாங்குறல இது போக பணமும் வாங்குறியா பின்ன கஷ்டப்பட்டு உழைக்கிறது கூலி வேணாமா மச்சான் கிட்ட ஜென் ஆ ஷார்ட் ரெடி அவ யாரு ஐ அசிஸ்டன்ட் ரெண்டு பேர் சேர்ந்தா பண்றோம் என்ன சொல்ற நீ என்ன நீ எது கேட்டாலும் கேலி கட்டிட்டே இருக்க அசிஸ்டன்ட் இல்லாம எப்படி ஷூட் நடத்துறது ஷூட் நடத்துறதா எஸ் ஷூட் நடத்தி அழகா டிவில போடுவோம் டிவில போடுவியா வெக்கமா இந்த வேலைய செய்யிறதுக்கு ஏன் வேலைய செய்யிறதுக்கு நான் ஏன் வெக்க பண்ணோம் பை போடு அசிங்கமா இல்ல இப்படி பேசுறதுக்கு என்ன குக்கிங் ப்ரோகிராம் பண்றது அவ்வளவு கேவலமா குக்கிங்கா ஏ ஏதா டவுட்டா நான் ப்ரோகிராம் டைரக்டர் அவன் அசிஸ்டன்ட் ஓ
சாரி நான் ஏதோ வேற என்ன நோ ப்ராப்ளம் இப்படி பட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் நெருக்க அதிகமாவுன்னு சொல்வாங்க நீங்க ஏங்க ஃபீல் பண்றீங்க ஏய் நீ சீக்கிரமா வந்துரு ஓகேடி கோத்துருக்கும் அது கூட என்ன ஒரு அழகு அப்படியே உம்மா குடுக்கணும் போல மச்சான் சாட் ரெடி டாப் ஆங்கிள் சும்மா கும்முன வச்சிரடா என்னத்ரா டாப் ஆங்கிள் வைக்கிறது அது என்ன பேங்காக் பியூட்டி குயிடா லொகேஷன் சேஞ்ச் அஞ்சலியே அஞ்சலியே டல் அஞ்சலி 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 சாரி சொல்லிட்டல ஏ வந்த நீ சொன்னது சாரி இல்ல பின்ன நீங்க பாரு இப்ப நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க உங்க வீட்ல சட்டி வைக்கலானதா அது உங்க வீட்ல சட்டின ஒரு டிவி புரோகிராம் பண்ணோம் வரும்போது தெரு முனையில இத்தனோடு பையன் கிட்ட கேட்டா இங்க நல்லா சமையல் செய்வாங்கன்னு உங்க பேர் தான் சொல்றான் இத்தனோடு பையன் எங்கயாவது பேசுவானா வாய மூடு பெரியவங்க பேசிட்டு இருக்கல குறுக்கு வந்து பேசுற பொலமாண்டி ஸ்டூபிட் காய் 2 க்கு 4 3 க்கு 5 அப்படினா அதான சமையல் அற ஐயோ அது எப்படி தெரியும் வாஸ்துல நான் கிங் வாங்க சொல்றேன் இந்த வீட்ல இருக்க லேடிஸ்க்கும் வாஸ்து படி அப்படி அப்படியே அங்கங்க இருக்கு நான் இல்ல சும்மா நான் தெரியாம சொல்லிட்டேன் விடுங்க ஆண்டி கிராபிக்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் என்னடா ரெடியா நான் ரெடி எனக்கு வெக்கமா இருக்கு எனக்கு இப்ப புரியுது ஆண்டி உங்களுக்கு கேமரா ஃபியர் ஆனா அது ஸ்ரீதேவி கிடையாது அதான் பாலிவுட்க்கு போய் போனிக்கு அப்புறம் கட்டிட்டாங்க ஆமா அங்கிள் இப்ப ஆபீஸ்ல இருக்காரு ஆர்மில இருக்காரு 1 2 3 இது டிவில எப்ப வரும் தம்பி எனக்கு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் டெய்லி இதான் நேரம் ஆயிடுச்சுல சாப்பிட்டுட்டு போயிலாமே பரவாயில்லை நாளைக்கு மறுபடியும் வரவே இல்ல ஆண்டி ஏய் மறுபடியும் எதுக்கு ஏய் ஜிகாலி ஜிலுவாலி குப்பி எல்லாம் தெரிஞ்சுகிட்ட அண்டிர மேரேஜுக்கு அப்புறம் அண்டிர அஞ்சலியே அஞ்சலியே அஞ்சலி இருக்கு தம்பி இனி உங்களை கூப்பிட்டு என்ன பண்றது உங்களை கூப்பிடலான்னு அப்படிதான் ஸ்ட்ரைட்டாவே கூப்பிட்டுருக்கலாம்ல பெரியவங்களை பேர் சொல்லி கூப்பிடலாமடா அவளுங்க ஊர்ல அத்தைய கூப்பிடுனா கூட முதல்ல பொண்ணதான் கூப்பிடுவேன் அப்படிதான் உங்க வார்த்தையா அமுக்கு வண்ட அமுக்கு அதுல ஏதாவது தப்பு இருக்குங்களா வாங்க நம்ம மேட்டர் பாப்போம் அதிருக்கட்டா அத்தை அஞ்சலி எங்க ஆபீஸ் பர்க்கா 1 ஹவர்ல வந்துருவா 1 ஹவரா அப்ப ஷூட்டிங் கேட்டல அம்மா என்னடா அத்தை 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 இது இன்னும் கொஞ்சம் சின்னதா இருந்தா அழகா இருக்கும் அந்த சேலையில பார்டர் சொன்னா சின்னதா ஃபேன்சியா இருந்தா கேமராக்கு கேமராக்கு ஐயோ என்ன கோஆபரேஷன் அம்மா நம்ம ஷூட்டிங்க அந்த சின்னதுக்கு என்ன சம்பந்தம் அம்மா நான் தான வந்திருக்கேன் மூடிக்கிட்டு வா அங்கிள் மிலிட்டரில இருக்கறல சரியான சரக்கு கிடைக்க நம்ம சீ கேட் பாராட்டி போலாம்டா டீ சூவால பையனுக்கு இப்படிப்பட்ட பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சா பொண்ணு தர மாட்டாங்கடா முடியட்டும் அப்புறம் பாரு என்னது வெளியில போறதுக்குள்ள அந்த சுவிட்ச மூணு தடவை ஆன் ஆஃப் பண்ணிடு உனக்கும் என் மேல இஷ்டம் தெரிஞ்சுக்கிறேன் அப்படி இல்லன்னா இந்த மூஞ்ச எப்பவும் காட்ட மாட்டேன் ப்ளீஸ் சுவிட்ச் ஆன் ஆஃப் பண்ணு சுவிட்ச் ஆன் பண்ணு சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணு சுவிட்ச் வர்க் ஆகல ஓ ஆ